திருப்பூர் மாவட்டம் படியூரைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் தங்களது இரண்டு பெண் குழந்தைகளையும் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்க வைத்து அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் சேர்த்து விட்டிருக்கின்றனர். ஆனால் படிப்பில் நாட்டமின்றி இருந்த அந்த சிறுமிகள் இருவரும் நேற்று முன்தினம் வீட்டை விட்டு மாயமாகி உள்ளனர். இரண்டு சிறுமிகளும் திருப்பூருக்குத்தான் சென்றிருப்பார்கள் என அவரது குடும்பத்தினர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறுமிகள் சொந்த ஊருக்கு செல்லவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நேற்று மதியம் கோவை ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் நிஷா, உதவி ஆய்வாளர் நித்யா ஆகியோர் சிறுமிகளின் பாட புத்தகம், சிறுமிகளின் தாய்மாமன் ஆகியோரின் செல்போன்களை வாங்கி சோதனையிட்டனர். பாட புத்தகத்தில் சிறுமிகள் சில அலைபேசி எண்களை எழுதி வைத்திருக்கின்றனர். மேலும் சிறுமிகள் அவரது தாய்மாமனின் போனிலிருந்து இன்ஸ்டாகிராமில் தோழிகளுடன் பேசியிருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொண்ட போலீசார் சிறுமிகள் அழைத்தால் உடனடியாக தகவல் தரும்படி தெரிவித்துள்ளனர். அப்போது திருச்சியில் உள்ள இன்ஸ்டாகிராம் தோழிக்கு சிறுமிகள் அழைத்திருக்கின்றனர். உடனடியாக போலீசாருக்கு சிறுமிகளின் தோழி மாயமான சிறுமிகள் பேசிய அலைபேசி எண்ணை தந்திருக்கின்றார். அந்த அலைபேசி எண்ணை போலீசார் அழைத்த போது முதியவர் ஒருவர் பேசியிருக்கிறார். அப்போது அந்த முதியவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்துள்ளார். அவருக்கு எந்த விவரமும் தெரியாததால் பேருந்தின் நடத்துனரிடம் செல்போனை கொடுத்துள்ளார். உடனடியாக சிறுமிகள் காணாமல் போன விவரம் குறித்து போலீசார் நடத்துனரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து மதுரையிலிருந்து திருச்சி சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தின் நடத்துனர் அளித்த தகவலின் பேரில் அருகிலிருந்த மேலூர் காவல் நிலையத்தில் சிறுமிகள் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டனர். படிக்க சொல்வதாலும் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என சொல்வதாலும் கண்டிப்பதனாலும் கோபித்து கொண்டு பெரும்பாலும் சிறுமிகளை வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். எனவே இன்றைய காலத்தில் சிறார்களை, குறிப்பாக சிறுமிகளை கவனமுடன் கையாள வேண்டிய நிலைக்கு பெற்றோர் தள்ளப்பட்டிருக்கின்றனர்.